மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. உடல் மற்றும் மனம் அமைதி பெற இணைவோம் அன்னையுடன் முத்திரை வகுப்பில். இடம் கடையநல்லூர் தாலுகா, காசி தர்மம், தென்காசி மாவட்டம். தொடர்புக்கு 93 63 70 11 16. என்று சாயந்தரம் 6 மணியோடு 543 இடத்திற்கும் கூட மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்திருப்பார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள், நம்முடைய இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் அனைவரும் இங்கே இணைந்து காலையில் நேரமாக நம்முடைய சிவபெருமான் அவர்களிடம் அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக சிவபெருமானதை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நேரமே 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, கேள்வி இருந்தால் கேளுங்க. பதில் எங்கீங்கன்னா இந்த அவர் எந்த ஒரு பயணத்தையும் அந்த வெள்ளத்துறை ஆமா நேற்று சட்டம் பண்ணாங்க. அப்போ திரும்ப வந்து போர்ட் வந்து ஒரு 5 லட்சம் மட்டும் அவரோட இது பிடிச்சிட்டு திரும்ப வந்து மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல நேற்று காலையில சஸ்பெண்ட் செய்துவிட்டு நேற்று சாயந்தரம், அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் பொழுது அதை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ள வந்திருக்கு. நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டும்தாங்க நான் காட்டும். சஸ்பெண்ட் பண்ணுறா எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதே நேரத்தில் கோர்ட்டு தலையிட்டிருக்குது. எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர் சொல்வது போல மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க. 5 லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஃபியூச்சர் நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இது நடக்கும் என்று சொல்கின்றார்கள். அதனால் பொறுத்திருந்தான் அண்ணா, இதில் அரசியலுக்கு ஒன்றுமே இல்லைங்கண்ணா. அதாவது ராகுல் காந்தி அவர்களோ, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ, மம்தா பானர்ஜி அவர்களோ, அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்குது, யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு செய்கிறாங்க. 1ஆம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல, எந்த பெரிய தலைவர்களும் போகல, எல்லா கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் போகிறாங்க. நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க, இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுங்கண்ணா, த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் என்று சொல்வார்கள். அதாவது இந்த 7வது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும், 543 கூட எந்த பக்கம் செல்லும் என்று. அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க, நேத்தி ஏன் போலின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரை தான் அவங்களுடைய டிராமா. நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க துணை பிரதமரா வருவோம், எங்களுக்கு கேபினட் மந்திரி. தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் 3வது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும். அந்த நேரத்துல எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரி வந்திருக்காங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட அங்கே செல்லவில்லை வரவேற்பதற்கு. அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த விவேகானந்தர் பார்வை பாறை என்பது விவேகானந்தா கேந்திரா, அதனுடைய சொத்து, இட்ஸ் எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்கின்றோம். அதற்கு அரசினுடைய அனுமதி, எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை. அதுவும் நேற்று பார்த்தீங்க, பிரதமர் ஒரு பக்கம் அமைதியாக தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் பாறைக்கு போகிறாங்க, யாரும் தடுக்கக்கூட இல்லை. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பிரதமருடைய செக்யூரிட்டி டீம் என்ன இருக்கிறாங்களோ, மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம போட்டும் போகுது, மக்களும் போறாங்க. அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக எதையெல்லாம் அரசியல் செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்கள் நன்றி, நீங்கள் நல்லா இருக்கணும், வணக்கம்.